வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஷ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதனால இரண்டு ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ரயில் கேன்சலும் செய்யப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தினமுமே கோயம்புத்தூரில் இருந்து ஈவினிங் 3:15 கிளம்பக்கூடிய கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகிற 26ஆம் தேதி வரைக்குமே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. கோவையிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது பெரம்பூர் வரைக்கும் மட்டும்தான் இயங்கப்படும். பெரம்பூர்லேருந்து சென்ட்ரல் வரைக்குமான தூரம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு 11 மணிக்கு கிளம்பக்கூடிய வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில், கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினை சென்னை சென்ட்ரல் போகாமல் நேராக பீச் வரைக்கும் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த இரண்டு ரயில்களையும் பயன்படுத்துவோர் அதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பக்கூடிய கோவை எக்ஸ்பிரஸ் சென்ட்ரல் போகாது, பெரம்பூர் வரைக்கும் தான் இயக்கப்படும் அப்படிங்கிறதுனால மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியதும் அவசியம். அதற்கடுத்து இப்போது சமீபமாக சிறப்பு ரயில் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. கொல்லத்திலிருந்து செகந்தராபாத் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது இன்றைக்கி மத்தியானம் கிளம்ப வேண்டிய ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது பராமரிப்பு பணிகள் காரணமாக. ஆக இந்த 3 ரயில்களுக்கான அறிவிப்பை தெற்கு ரயில்வே ஆனது வெளியிட்டிருக்கிறாங்க, அதை நம்ம நோட் பண்ணிக்கிறணும். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வர இருக்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வர இருக்கிறது. இந்த தகவல்கள் எல்லாம் ரயிலை பயன்படுத்துவோர் பயனடைய வேண்டும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது திடீர்னு மாற்றம் அப்படின்னு நடந்ததுன்னா அந்த மாற்றம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். அப்படி இந்த 3 ரயில்களுக்கான மாற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். கோயம்புத்தூரில் இருந்து செல்லக்கூடிய ரயில்களுக்கு மட்டும்தான் இன்ற மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. வருகிற 26ஆம் தேதி வரைக்குமே கோவை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது பெரம்பூர் வரைக்கும் தான் இயக்கப்படும். அதே மாதிரி கோவை எக்ஸ்பிரஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னாலும் நிச்சயமாக பெரம்பூர் வரைக்கும் நம்ம வர வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களை சென்று சேர வேண்டும். அப்போது தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.